வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரன் பெரியகற்பன் ராஜா. நண்பர்களே, நமக்கு நிறைய நேரங்களில் நமக்கு ஏற்படுற வேதனைகள், வலிகள், பிரச்சனைகள் வந்து நம்ம மற்றவங்களோட பகிர்ந்துக்கிட்டோம்னா, அதை ஷேர் பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் மனசில் பாரம் குறையும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நாம் ஷேர் பண்ணக்கூடிய அந்த நபர் உண்மையிலுமே நம்மளை நேசித்து மதித்து காது கொடுத்து மனசார கேட்பாரா அப்படின்னா பெரும்பாலும் இருக்காதுங்க. இந்த மாதிரி ஆளுங்களை வந்து நான் வந்து மூணாக பிரிச்சிருக்கேன். அதாவது ஒன்று என்னென்னா, உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய பிரச்சனைகளை பெருசாக திரும்ப உங்கள்கிட்டயே பேசிகிட்டு இருப்பாங்க. அதாவது உங்களை தவிர்த்துட்டு அவங்க பிரச்சனையை உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, ஒரு பிரயோஜனமும் இல்லை. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, கேட்குறது மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆமாவா, சரி சரின்னு கேட்டுட்டு இருப்பாங்க, ஒரு பொய்யான ஆறுதலாக இருக்கும். அதனாலையும் உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. மூணாவது, உங்கள் கூட இருப்பவங்களாக இருப்பாங்க, உங்கள் கூட பழகிட்டு இருப்பாங்க, உங்கள் உறவாக கூட இருக்கலாம், நீங்கள் அந்த சூழ்நிலைக்கு வரணும்னு எதிர்பார்த்தவங்களாக இருக்கலாம். அதாவது நீங்கள் பிரச்சனையை சந்திக்கக்கூடியவராக வரணும்னு எதிர்பார்த்தவராக இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கிட்ட போய் நீங்கள் குமுறுனீங்கன்னா, உங்களுடைய வேதனையெல்லாம் அவங்கள்ட்ட கொட்டிகிட்டு இருந்தீங்கன்னா, வெளியில் கவலைப்படுற மாதிரி நடிச்சுட்டு மனசுக்குள்ளே ரொம்பவுமே சந்தோஷப்படுவாங்க. இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் அதிகம். இதை தவிர ரொம்ப 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 அரிது, உண்மையிலுமே மனதார உங்களுடைய வலியையும் வேதனையும் கேட்டு உங்களுக்காக அந்த இயற்கை கிட்ட பிரார்த்தனை பண்ணக்கூடியவங்க ரொம்ப அரிது நண்பர்களே. எனவே உங்களுடைய வேதனைகளையும் சோதனைகளையும் வலியையும் மற்றவங்கள்ட்ட போய் நீங்கள் பகிர்றதோட ஷேர் பண்ணுறதோட நீங்கள் நம்புகிற தெய்வத்துக்கிட்ட அதை தீர்வு பிரார்த்தனையாக கேளுங்க. இந்த இயற்கை பிரபஞ்சத்துக்கிட்ட தீர்வை பிரார்த்தனையாக கேளுங்க. நிச்சயம் கூடிய விரைவில் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். மாறா இந்த மாதிரி ஆளுங்கிட்ட போய் நம்மளுடைய வலியும் வேதனையும் நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா, பகிர்ந்தீங்கனா, கேட்பது மாதிரி நடிப்பாங்களே ஒழிய நிச்சயமாக மனதார கேட்க மாட்டாங்க நண்பர்களே.